ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார்க்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டா நீங்க UIDAI.gov.in இந்த வெப்சைட்டை தான் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதை தவிர இப்போ ஆதார்க்காகவே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு வெப்சைட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட் எதுக்காக, இதனால என்ன யூஸ் இருக்க போகுது, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா தயவு செஞ்சு டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போடுற இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தினமுமே நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கூகுளில் போயிட்டு ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகிறேன். UIDAI.gov.in இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இந்த வெப்சைட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இதில் போயிட்டு நம்மளோட டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட நேம் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெப்சைட் மூலமாகவே நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா நான் அந்த வீடியோஸோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், புவன் ஆதார் போர்ட்டல் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான லிங்க்கையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணா போதும், இதோட வெப்சைட் கூட நீங்க போக முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க வெப்சைட் புவன் ஆதார் சேவா கேந்திரா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லொக்கேஷனில் இருக்க நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களோட லொக்கேஷனில் இருக்க நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரை லொக்கேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த வெப்சைட்லேயும் இது இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நாளாகவே அதை அப்டேட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணி எங்கே இருக்க ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரை வேணாலும் நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். சரி, எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல சென்டர்ஸ் நியர்பை னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சர்ச் ஆதார் சேவா கேந்திரா நியர் மீ. இங்க உங்களோட லொகேஷனை நீங்க டைப் பண்ணா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வடபழனி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே வடபழனி போஸ்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் காமிக்குது. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு இருக்க எல்லா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இங்கே ப்ளூ கலரில் ஒன்று காமிக்குது பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன், எந்த சிட்டி, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். வடபழனியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே லொக்கேட் ஆயிருக்கு, ஆர்காட் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஆல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டெமோகிராஃபிக் அப்டேட்டும் பண்ணுறாங்க, மொபைல் நம்பர் அப்டேட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட் மட்டும்தான் பண்ணுவாங்க, மொபைல் அப்டேஷன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் காட்டும். இப்போ நான் இந்த லொக்கேஷனுக்கு வெளியே இருக்க இந்த ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இங்கே காமிக்குது பாருங்கள், ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா டெமோகிராஃபிக் அப்டேட்டும் இங்கே பண்ண மாட்டாங்க, ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இங்கேயே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இதோட மேப்பும் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை காமிக்குது. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போகலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சர்ச் பை ஆதார் சேவா கேந்திரான் இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி நேம் அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததான் இங்கே சர்ச் பை பின்கோட்னு இருக்குது. ஸோ பின்கோட் நான் கொடுக்குறேன். இப்போ பின்கோட் கொடுத்ததும் இங்கே அசோக் நகர் வந்துருச்சு பாருங்கள். அசோக் நகரில் சென்டர் ஃபார் சைல்டு என்ரோல்மெண்ட் மொபைல் அப்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அசோக் நகரில் இருக்க ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் நம்பர் அப்டேஷன் மட்டும்தான் நடக்கிறதா காட்டியிருக்காங்க. இங்கேருந்தே நம்ம நேவிகேட் ஃப்ரம் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தா அதோட ரூட் கூட காமிக்குது பாருங்கள், எந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு ரீச் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திரான் இருக்கு. ஸோ இதில் உங்களோட ஸ்டேட், அப்புறம் உங்களோட சிட்டி, சப்டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தும் உங்களோட ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரை லொக்கேட் பண்ணலாம். இங்கே கீழே கொடுத்துருக்கு பாருங்க எந்தெந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூவில் இருந்துச்சு அப்படின்னா ஆல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட், எல்லா விதமான அப்டேட்டும் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி க்ரீனில் இருந்துச்சுன்னா ஒன்லி டெமோகிராஃபிக் அண்ட் மொபைல் நம்பர் அப்டேஷன் மட்டும் அங்கே நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெட்டில் இருந்துச்சுன்னா ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் நம்பர் அப்டேஷன். ஸோ சைல்டுக்கு மட்டும்தான் இங்கே ஆதார் அப்டேஷன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் அப்டேஷனும் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட், சைல்டு என்ரோல்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு ரீச் ஆகுங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு எந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போகணுமோ அங்கே உங்களால் போக முடியும். இங்கே ரைட் சைடில் மேப் அப்புறம் சேட்டலைட் இதெல்லாம் காமிக்குது. சேட்டலைட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இந்த புவன் ஆதார் சேவா கேந்திரா மூலமா உங்களோட நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரை உங்களால ஈஸியா ரீச் ஆக முடியும். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க போற ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க மாத்தி போக வேண்டிய அவசியம் வராது. ஸோ இனிமே இந்த புவன் ஆதார் சேவா கேந்திராவோட வெப்சைட் மூலமாவே நீங்க இதெல்லாம் பாத்துக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஓகே, அடுத்த வீடியோலயும் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம டெய்லி பைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.